உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். முதல்ல இவங்களை ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேருங்க டாக்டர். எங்க ஊர் கன்னியாகுமரி. அப்ப நல்ல ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணுங்க. முதல்ல பிபி நார்மலுக்கு கொண்டு வாங்க. இல்லைன்னு வைங்க, இவங்க உயிருக்கே ஆபத்து. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இவங்களை அட்மிட் பண்ணிடுங்க. நான் வரேன். வெளியில கார்ல தான் உட்கார்ந்து இருக்காரு. வண்டியை ரெடி பண்ண சொல்லு. சரிங்க, நாம உடனே கன்னியாகுமரி போறோம். சரியா? அடச்சி, என்ன திடீர்னு? இல்லங்கய்யா, என் புள்ள முக்கியம்தான், ஆனா அவளை வளர்க்க என் பொண்டாட்டி உயிரோட இருக்க வேண்டாமா? இப்ப என்னப்பா, அவங்களுக்கு ரத்த கொதிப்பு இருக்கு, அதுக்கு இங்கேயே வைத்தியம் பாத்துக்கலாமே. அதுக்காக இல்லங்கய்யா, இதுக்கு முன்னாடி என் வீட்டுக்காருக்கு இந்த மாதிரி ஆனதே இல்ல. இவ போயிட்டா இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே இல்ல. முதல்ல இவளை ஊருக்கு கூட்டிட்டு போய் இவ உடம்ப சரி பண்ணணும், அதுக்கப்புறம் தாயா மத்ததெல்லாம். அண்ணாச்சி, வந்தது வந்துட்டீங்க, போகும்போது கூடவே உங்க புள்ளியும் அழைச்சி. எப்படிங்கய்யா எப்படி? தேடுதான் வந்து தெல்ல தெளிவா சொல்லிட்டு போயிட்டாலே எப்படி முடியும்? அண்ணாச்சி, நான் எப்படியாவது அவள். வேண்டாங்கய்யா, ஏதா இருந்தாலும் அதை தாங்குற சக்தி என் வீட்டுக்காருக்கு இப்ப இல்ல. முதல்ல இவளை கூட்டிட்டு போய் உடம்ப சரி பண்ணி கூட்டிட்டு வர்றேன். ஆனா திரும்ப வருவேங்கய்யா, நிச்சயமா திரும்பி வருவேன். ஆனா அடுத்த தடவை வரும்போது இந்த மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டேன், வேற மாதிரி வருவேன். இந்த சண்முகம் இல்ல, அந்த செந்தூர் முருகனே வந்தாலும் என்ன தடுக்க முடியாது. அண்ணாச்சி, என்ன அண்ணாச்சி, நான் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சாச்சு, நீங்க இப்படி திடீர்னு ஒரு முடிவு எடுக்கலாமா? தயவு செய்து கொஞ்சம் அவசரப்படாதீங்க அண்ணாச்சி. நீங்க போகும்போது கூடவே உங்க பொண்ணையும் கூட்டிட்டு போலாங்க. ஐயா, தேனி எங்க பொண்ணு, எங்க கூட வர்றா சேரா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா பரணி உங்க பொண்ணு தானே, அவ பேசுனதான் நான் கேட்டனே. நீங்க பெத்த பொண்ணு அந்த சண்முகத்துக்கு சப்போர்ட்டா இருக்கா? இந்த லட்சணத்துல நீங்க சண்முகத்தை எதிர்த்து ஜெயிக்க போறீங்களா? முதல்ல உங்க பொண்ணு உங்ககிட்ட சேருதான்னு பாருங்க, அதுக்கப்புறம் எங்க பொண்ணு எங்க கூட சேர்த்து வைக்கிறத பத்தி பேசலாம். அவளை நான் நிச்சயமா கண்ட்ரோல் பண்ணிடுவேன். எப்படிங்க முடியும்? அவங்க இன்னும் சண்முக வீட்டுக்காரியா தானே இருக்காங்க, உங்களால எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஐயோ, அதெல்லாம் பொய்யா. அந்த சம்மூவம் பரணி பாப்பாவுக்கு தாலி கட்டினதோட சரி, அவங்க சும்மாதான் பேருக்கு புருஷ மொண்டாட்டியா இருக்காங்க. அவங்களுக்குள்ள நடக்க வேண்டியது எதுவுமே நடக்கல. இலே சனியா இரு. ஐயா போதும், உங்க பொண்ண முதல்ல சண்முகத்திட்ட இருந்து வீட்டு கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் என் பொண்ண வீட்டு கொண்டு வர பத்தி பேசிக்கலாம். நீங்க ரொம்ப பேசிட்டீங்க. நீங்க இப்ப இருக்கிற நிலைமையில நான் பேசக்கூடாது, ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்லிடுதேன், அடுத்த தடவை நீங்க வாரப்ப என் பொண்ணு சம்பவம் பொண்டாட்டியா இருக்க மாட்டா, இந்த சௌந்தர பாண்டி பொண்ணாத்தான் இருப்பா. இது சத்தியம், வருமா? அது நடக்கிறப்ப பாத்துக்கலாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.